இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமான அறிவிப்புகள். திருக்குறளை தேசிய மொழியாக்க மத்திய அரசு வற்புறுத்துவோம். கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தனி துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்தப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படும். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். பெரிய மாநகராட்சிகளில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும். மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும். நியாய விலைக்கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும். உளுந்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்கள் இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக ஆக்கப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியின் போது உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும். குடிசைகளே இல்லாத தமிழகம் உருவாக்க கலைஞர் சிறப்பு வீட்டு வசதி திட்டம் கொண்டு வரப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். கிராம நத்தத்தில் உள்ள வீட்டுமனைகளுக்கு பட்டா வழங்கப்படும். சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் லாரிகள் மூலமாக நீர் வழங்குவதை தவிர்க்க குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும். அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும். கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும். முக்கியமான மலை கோயில்கள் அனைத்திலும் கேபிள் கார் வசதி ஏற்படுத்தி தரப்படும். கிராமப்புற பூசாரிகளின் ஊதியமும் ஓய்வூதியமும் அதிகரிக்கப்படும். இந்து ஆலயங்கள் புனரமைப்பு குடமுழுக்கு பணிக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மசூதி தேவாலயங்களை சீரமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தின் மூலம் முறையான பயிற்சி பெற்று 14 ஆண்டுகளாக வேலையின்றி காத்திருக்கும் 205 அர்ச்சகர்களுக்கும் உடனடி பணி நியமனம் செய்யப்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். 32 லட்சம் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், 50 வயதை கடந்த மனமாகாத பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், இலங்கை அகதிகள் ஓய்வூதியம் 1500 ரூபாயாக ஆக்கப்படும். ஏழை மக்கள் பசி தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். நடைபாதை வாசிகளுக்கு தங்க இரவு நேர காப்பகங்கள் அமைக்கப்படும். சத்துணவு
மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமர ஊதியம் வழங்கப்படும். கலைஞர் காப்பீடு திட்டமும் வருமுன் காப்பும் திட்டமும் மேம்படுத்தப்படும். தமிழக ஆறுகள் அனைத்தும் மாசு அடையாமல் காக்க தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும். இயற்கை எரிவாயுவில் இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழக மாநகராட்சி பகுதிகளில் இயக்கப்படும். கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள், முன்கள பணியாளர்கள் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு ஊழியர், ஆசிரியர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதி 3 லட்சம் ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாயாக ஆக்கப்படும். ஊட்டச்சத்து குறைந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு உணவு கூடை திட்டம் அமல்படுத்தப்படும். பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் நலன் காக்க தனி ஆணையம் அமைக்கப்படும். பத்திரிகையாளர் ஊடகத்துறையினர் ஓய்வூதியமும் குடும்ப நிவாரண நிதியும் உயர்த்தப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் வர மானியம் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கிட 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மகளிருக்கு பேறுகால உதவித்தொகை 24,000 ரூபாயாக உயர்த்தப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இளைஞர்களின் திறன் பயிற்சி மையங்களாக செயல்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். அரசு துறைகள் கல்வி நிலையங்களில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும். புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களில் 75% வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கு வழங்க சட்டம் கொண்டு வரப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 80 வயதுக்கு மேல் 20% உயர்த்தி வழங்கப்படுகிறது. அதனை 70 வயதுக்கு மேல் 10% 80 வயதுக்கு மேல் 10% வழங்குவோம். வேலையில்லா பட்டதாரிகள் குறுந்தொழில் தொடங்க 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வசதி வழங்கப்படும். அரசு பணி மகளிருக்கு பேறுகால விடுமுறை 12 மாதமாக உயர்த்தப்படும். சிறப்பு தாய்சேய நலத்திட்டம் என்ற பெயரால் கருவுற்ற பெண்களுக்கு வீடு தேடி மருத்துவ வசதி வரும். புதிய தனி கனிமவள அமைச்சகம் உருவாக்கப்படும். கனிமங்கள் தாது மணல் மணல் ஆகிய தொழில்கள் அனைத்தும் டாமி நிறுவனத்தின் கீழ் அரசே நடத்தும். அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும். கல்வி நிறுவனங்களில் வைஃபை வசதி செய்து தரப்படும். அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ₹2,500 உயர்த்தி வழங்கப்படும். கரும்புக்கு ஆதார விலை டன் ஒன்றுக்கு ₹4,000 உயர்த்தி வழங்கப்படும். உழவர் சந்தைகளுக்கு உயிரூட்டப்பட்டு அது அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். நீர்ப்பாசனத்துறைக்கு மாற்றாக புதிய நீர்வள ஆதாரங்கள் அமைச்சகம் உருவாக்கப்படும். நீர் மேலாண்மை ஆணையம் அமைந்திட சட்டம் கொண்டு வரப்படும். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் ₹10,000 கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அமல்படுத்தப்படும். ₹2,000 கோடி மதிப்பீட்டில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும். ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு ₹15,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அதிமுக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கடன் சுமையை சீர் செய்ய பொருளாதார உயர்மட்ட குழு அமைக்கப்படும். மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். அம்மையார் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து
அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசு பள்ளிகள் உட்பட தமிழக பள்ளிகள் அனைத்திலும் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் ஆக்கிட சட்டம் கொண்டுவரப்படும். சென்னை நகரை வெள்ளப்பெருக்கத்திலிருந்து பாதுகாக்க சென்னை பெருநகர் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். வாழை, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு, மிளகாய், சிறுதானியங்கள், தேயிலை, எண்ணெய் வித்துக்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும். இயற்கை வேளாண்மைக்கென தனி பிரிவு உருவாக்கப்படும். தமிழ் எழுத்து வரி வடிவம் சிதைக்கப்படுவதை தடுக்க புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்த உலக நாடுகளை மத்திய அரசு வலியுறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனை பேணுவதற்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் துறை அமைக்கப்படும். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். அரசு பள்ளி கல்லூரி மாணவியருக்கு இலவச நாப்கின் வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். மத்திய அரசின் இடஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான வருமான உச்சவரம்பு 25 லட்சமாக உயர்த்திட மத்திய அரசை வலியுறுத்துவோம். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்க வற்புறுத்துவோம். ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நரிக்குறவர், குருவிக்காரர், வேட்டைக்காரர், லம்பாடி, படுகர் சமூகத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவருக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும். வடலூரில் வள்ளலார் பெயரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும். புகழ்பெற்ற இந்து கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல 1 லட்சம் பேருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்படும். பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைக்கப்படும். சென்னை சிறுசேரி பகுதியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும். தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத 16 முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் பாதை அமைக்க வலியுறுத்துவோம். திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டுவரப்படும். வேலூர், கரூர், ஒசூர், ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு காலையில் ஊட்டச்சத்தாக பால் வழங்கப்படும். கூட்டுறவு வங்கியில் 5 பவுன் உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மகளிர் சுயஉதவிக்குழுவினருடைய நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அரசு உள்ளூர் பேருந்துகளில் டவுன் பஸ் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி வழங்கப்படும். இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும். இதற்கு திட்டங்கள் செயலாக்க அமைச்சகம் என்று பெயரிடப்படும். அது தலைப்புச் செய்தியை படிச்சுட்டேன். நிறையா தலைவர் கலைஞருடைய புகழ்பெற்ற வாசகம் உங்களுடைய அனைவருக்கும் நினைவிருக்கும் நினைக்கிறேன். அதுதான் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதாகவும், அவர் வழியில் நானும் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன் என்பதே தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய உறுதிமொழியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கழக ஆட்சி மலரும், மக்களின் கவலைகள் யாவும் தீரும். நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.